மாண்புமிகு அம்மாவுடைய கொள்கையான எந்த பெரிய சவாலாக இருந்தாலும் இந்த பருவமழை காலத்தில் உயிர் சேதமோ பொருள் சேதமோ ஏற்படாமலும் அதே போல் உடனுக்குடன் மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்கிற வகையிலே நம்முடைய நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிற அறிவுரையை நாங்கள் முழுமையாக அதை செயல்படுத்துவதற்கு தயார் நிலையிலே இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்து கொண்டு இந்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சருடைய தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டம் நமக்கு முழுமையான ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறது. அதே போல் இன்றைக்கு ஏனென்றால் இந்த வடகிழக்கு பருவமழை காலங்களில் அந்த ஆற்று நீரை வெளியேற்றுகிற போது ஏன்னா மழை வரலன்னு சொல்லி இவங்க எல்லாம் சாதாரணமாக இருந்துடக்கூடாது. இந்த ஆற்று நீரை வெளியேற்றுகிற போது கரையோரம் இருக்கிற மக்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த எச்சரிக்கை உடனே உடனே செல்வதோடு மட்டும் இல்லாமல் முன்னதாகவே அந்த நீர் ஆற்றில் இருக்கக்கூடிய நீர்த்தேக்கங்கள் இருக்கக்கூடிய நீரின் அளவினுடைய விவரத்தை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு கூட 25,000 கனஅடி காவேரி ஆற்றில் வருவது முன்கூட்டியே மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டு அந்த ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய அந்த மக்களை தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்னென்னா உடனடியாக மீட்டு பாதுகாப்பான இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது ஏறத்தாழ 22,850 அடி இப்போது தண்ணீர் வெளியேற்றப்படுகிற காரணத்தினாலே நமக்கு அந்த மக்களை பாதுகாப்பாக வைக்கிற போதும் இதில் இந்த பாதுகாப்பாக வைக்கிற போது அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதி அவர்களுக்கு தேவையான உணவு வசதி சுகாதார வசதி குடிநீர் வசதி இவையெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இதை தீவிரமாக கண்காணித்து மக்களுக்கு எந்தவித அசௌகரியங்களும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதை உத்தரவிட்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லி பொதுவாக இந்த வடகிழக்கு பருவமழை காலங்களில் செல்ஃபி எடுப்பதை முற்றிலுமாக மக்கள் தடுக்க வேண்டும் முற்றிலுமாக அதில் விலகி கொள்ள வேண்டும். குழந்தைகள் விளையாடுவதற்கும் அனுமதிக்கக்கூடாது கால்நடைகளை குளிப்பாட்டுவதற்கும் அனுமதிக்கக்கூடாது. திருவிழாக்களுக்காக ஆற்று நீரை நீங்கள் இந்த அதனுடைய நீரோட்டம் அதனுடைய அளவு அதனுடைய வேகம் அது நாம் தெரியாமல் காலை உள்ளே விட்டு நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதே போல் பாலங்கள் மேலே தண்ணீர் சென்றால் அதிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். வயர் கம்பிகள் ஏதாவது இருந்திருந்தால் அதிலே விலகி இருக்க வேண்டும். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த பருவ காலங்களிலே எதிர்கொள்வதற்கு அனைத்து அலுவலர்களும் உரிய தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஆகவே மாண்பு முதலமைச்சருடைய அறிவுரைப்படி இந்த வடகிழக்கு பருவமழையை நாம் பாதுகாப்பாக எதிர்கொண்டு உயிர் சேதமோ பொருள் சேதமோ கால்நடை சேதமோ இல்லாமல் மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளை உடனுக்குடன் அவர்களுக்கு தங்கு தடையின்றி கிடைப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் 32 வருவாய் மாவட்டங்களிலும் குறிப்பாக கடலோர மாவட்டங்களிலும் எடுப்பதற்கு எங்கள் வருவாய் நிர்வாக ஆணையாளர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களும் டைரக்டர் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஜெகநாதன் ஐஏஎஸ் அவர்களும் மாண்பு முதலமைச்சருடைய அறிவுரையோடு முதலமைச்சருடைய செயலர்களும் குறிப்பாக நம்முடைய தலைமை செயலர் சண்முகம் ஐஏஎஸ் அவர்கள் நம்முடைய அனைத்து உயர்நிலை அலுவலர்களோடு முப்படைகளுடைய பிரதிநிதிகளையும் வைத்து ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தியிருக்கிறார்கள். ஆகவே எது வேண்டுமானாலும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவதற்கு தயார் நிலையில் இருக்கிறோம் என்பதை சொல்லி இப்போது எங்கள் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் அவர்கள் பொறுப்பேற்று முதல் இங்கே சந்திக்கின்ற இந்த நிகழ்வு இந்த இலக்கணம் இந்த கலரிங்கான ஒரு இலக்கணத்தை ஆதாரத்தோடு உங்கள்கிட்ட சொல்வார்கள். அவரும் பல்வேறு வேண்டுகோளை மக்களிடத்தில் கொடுக்கின்றார்கள். நேற்றைய தினம் முதல் ஆய்வுக் கூட்டத்தை முதலமைச்சருடைய தலைமையில் நடத்தியிருக்கின்றார்கள். அதில் கிடைத்த அறிவுரை பற்றியும் அவர்கள் சொல்வார்கள் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போதும் போல ஊடகங்கள் தூக்கத்தை தொலைத்து உணவை தொலைத்து நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒத்துழைப்பும் பல மக்களுடைய உயிர்களை மாண்புமிகு அம்மாவுடைய அரசு காப்பாற்றுவதற்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பேரிடர் காலங்களில் நாம் எதிர்கொள்ள இருந்தாலும் இதில் தீபாவளி வருகிறது கொண்டாட்டங்கள் அந்த கொண்டாட்டத்தின் கூட நாம் கவனமாக தீபாவளியை எதிர்கொண்டு பாதுகாப்பான தீபாவளியாகவும் மகிழ்ச்சியான தீபாவளியாகவும் கொண்டாடுவதற்கு உங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி உங்கள் மூலமாக தமிழக மக்களுக்கும் மாண்பு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து மாண்பு புரட்சியில் அம்மாவுடைய அருளாசியோடு அம்மாவுடைய அரசிலே மக்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருப்பதற்கு நாங்கள் அனைத்து நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.